எல்லாருக்கும் வணக்கம். மைல்ஸ்டோன் அகாடமி, இது பார்த்திங்கன்னா TNUSRB, இந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு அதுக்கான கிளாஸஸ் பற்றின ஒரு வீடியோ இது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம ஏற்கனவே சொல்லி வந்து இந்த போலீஸ் அகாடமிக்கு எஸ்பெஷலி 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது, குறைந்தபட்சம் சொல்கிறேன் நான், 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது, அதாவது 1%, சரிங்களா? அதிகபட்சம் ஸோ ஒரு 100 ஸ்டூடெண்ட்டாவது நம்மக்கிட்டேருந்து போகணும் அப்படின்றதில் தெளிவாக இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஸோ தியரட்டிக்கலான கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்காவாக கொடுத்து தயாராகிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க. நம்மளோட சிறப்பு அம்சம் அப்படின்றது பார்த்திங்கன்னா காமனாக இது வந்து இதோட இது காமனாக மற்ற கோச்சிங்க்கும் நம்ம கோச்சிங் என்ன வித்தியாசம் அப்படின்றத சொல்லிடுறேன். உங்கள் இடத்துல நீங்கள் உங்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட என்ன பண்ண போகிறீங்கன்னா கிளாஸஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த கிளாஸஸ் அப்படின்றது பர் டே பார்த்திங்கன்னா மினிமமாக 4 to 5 hours மினிமமாக சொல்கிறேன் நான். ஸோ இருக்கும். இதுக்கான ஷெடியூல் பார்த்திங்கன்னா, அட்டவணை பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சீக்கிரத்தில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை அனுப்பிச்சி விடுவோம். டெய்லி டெஸ்டஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணியும், அது போக பார்த்திங்கன்னா எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த அடிப்படையில் தான் கிளாஸஸும் டெஸ்ட்டஸும் மெட்டீரியலும் PDF காப்பி நம்ம கொடுப்போம், சரிங்களா? ஸோ இதில் கூகுள் மீட் தான் தினசரி வகுப்பு, அதன் வழியாக தான். ஸோ நீங்கள் ஆன்லைனில் உங்கள் இடத்துலருந்தே நீங்கள் படிச்சுக்கலாம். பாட புத்தக குறிப்புகளை பார்த்திங்கன்னா, அதாவது TN டெக்ஸ்ட் புக்கில் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய உங்கள் சிலபஸில் 10வது தரத்துக்கு இணையாக என்ன பண்ணுவோம்னா எல்லா விதமான கண்டென்ட்டும் திருப்பி திருப்பி சொல்கிறோம். சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா கொடுப்போம். இன்கேஸ் ஒரு பேச்சுக்கு ஒரு சில பேர் சொல்லும்போது எங்கிட்ட கேட்டிருக்க டவுட் மாதிரி புத்தகங்களில் அது இல்லை, இல்லை புத்தகங்களில் முறையாக கொடுக்கப்படலை அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொடுக்கறதுக்கு, ஸோ கொடுப்போம், கண்டிப்பாக கொடுப்போம், சரிங்களா? PDF சாஃப்ட் காப்பி மெட்டீரியலில் தான் இருக்கும். சிலபஸ் உங்கள் சிலபஸ் என்னவோ அந்த சிலபஸுக்கு ஆப்டான கண்டென்ட்டை PDF-ஆக கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை வந்து வாங்கி படிச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி அண்ட் வீக்லி டெஸ்டஸ் கண்டிப்பாக இருக்கும். நடத்த என்ன பண்ணுவோம்னா டெஸ்டஸ் வச்சுருவோம். டெஸ்டஸ் பார்த்திங்கன்னா PDF-ஆக தான் அனுப்பிச்சி விடுவோம். அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர்ஸ் உங்களுக்கு போடும்போது திருத்தும்போது உங்களுக்கே தெரியும் கிளாஸஸ் கவனித்ததுக்கும் டெஸ்டஸ்க்கும் என்ன மாதிரி இருக்குது. தென் அது போக நீங்கள் நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் செக் பண்ணி பார்த்திங்கனாலும் தெரிய வரும் நம்மளோட குவாலிட்டி, ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாடத்திட்டத்தின் படி தான் வகுப்புகள் நடத்தப்படும். அதாவது பாடத்திட்டம்னா இன்றைக்கி இந்த கிளாஸஸ் அப்படின் போது அந்த கிளாஸஸ் அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். முன்னாடியே உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை பற்றின டவுட்ஸ் மற்ற விஷயங்களில் ஏற்கனவே எக்ஸாம் செய்திருந்தால் அதில் பண்ண தப்புகளை இதில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா பாடத்திட்டத்தின் படி வகுப்புகள் அது வந்து பார்த்திங்கன்னா அட்டவணைப்படுத்தப்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். தனிநபர் கவனம் கண்டிப்பாக செலுத்தப்படும், ஏன்னா அட்டண்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட மார்க்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம், ஏன்னா மோரலஸ் ஒரு 10%க்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கும். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸில் ஒரு 10% ஆஃப் பீப்புள் போகிறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். ப்ராசஸ்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக போயிட்டுருக்கு. இது வகுப்பு பார்த்திங்கன்னா August 1st உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணப்படும். வருகிற திங்கட்கிழமை, அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் இல்லைங்களா, அது நிறைய பேர் அதில் பிஸியாக இருப்பீங்க. ஸோ அது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருகிற திங்கட்கிழமையிலேருந்து காலை மற்றும் மாலை நேரங்களில் பார்த்திங்கன்னா டெமோ கிளாஸஸ் நமக்கு எடுப்போம், உங்களுக்கு எடுப்போம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வாட்ஸ்அப் மூலிமா இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப் மூலிமா என்ன பண்ணலான்னா காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேர், நீங்கள் என்ன எக்ஸாம் கேட்குறீங்க, டெமோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காண்டாக்ட் நம்பர் போட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வாட்ஸ்அப்புக்கு நம்ம அந்த லிங்க் அனுப்பிச்சி விடுவோம். டெமோ கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா பார்த்திங்கன்னா 1st நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? அட்மிஷன் நடைபெற்றுருக்கு. 1st நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோம்னா கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 1st முன்னாடி கிளாஸ் ஷெடியூலு, தென் அதுக்கப்புறம் டெஸ்ட் ஷெடியூலு இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு உண்மையிலே நான் வந்து PC ஆகணும், எனக்கு வந்து தியரட்டிக்கலாக பிரச்சனை இருக்குது, தியரட்டிக்கல் விஷயங்களில் நான் நல்ல ஸ்கோர் பண்ணணும், ரேங்கிங் லெவலில் வரணும் ஸ்டேட் லெவலில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்காம புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது மிகவும் உத்வேகத்தோடு நல்லா பண்ணுவோம். அது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க நான் நம்புகிறேன். அதனால் நிறைய பேர் தவறான கருத்துக்களெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக படிச்சுட்ருக்கேன் பட் எனக்கு ரிசல்ட் வரல, அவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க இல்லைனா அப்படின்ற கருத்தை சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து கரெக்டான பாத்வேவை கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா, ஃபார்முலான்னு கூட சொல்லலாம், அதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம். நீங்கள் வந்து
பயிற்சி பெற தயாராக இருந்தால் ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க. ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, வெறும் 2999 ரூபா 2999 தான் நம்ம போட்டிருக்கோம். இது முதல் 100 நபர்களுக்கு மட்டும்தான். ஸோ உங்கள் அட்மிஷன் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க பே பண்ணணும். மற்ற விவரங்களுக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இந்த தகவலை தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராக ஒருத்தருக்கு பயன்பெறும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கேளிக்கையான விஷயங்களுக்கு நேரம் செலுத்துகிறாங்களே தவிர இந்த மாதிரி நல்ல தகவல் யாராவது ஒருத்தருக்கு போய் பயனடையட்டும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு ஹெல்பிங் டெண்டர்ஸில் கூட ஃபார்வர்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து மார்க்கெட்டிங் இல்லாமல் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்க போது நம்ம நல்லது பண்ணுறோம் அப்படின்ற அடிப்படையில் கண்டிப்பாக இதை பார்க்குற உங்களுக்கு இது பயனில்லைனாலும் யாருக்காக பயன்படுற மாதிரி இதை ஃபார்வர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளை ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.